வாங்க, நான் உங்கள் நெல்லை பசுமை ஃபார்ம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த வருஷம் பக்ரீத் பண்டிகைக்கு நாங்கள் வாங்கின ஆடுகளை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோ போட்டு ரொம்ப நாளாச்சு, ரெகுலராக வீடியோ போடணும்னு தான் நம்ம ஆசைப்பட்றோம். இப்போ கறிக்கடைலாம் ஆரம்பித்து கொஞ்சம் பிஸியாக போயிட்டு இருக்கனால சரியாக சந்தைக்கு போக முடியல, வீடியோவும் சரியாக போட முடியல. கண்டிப்பாக ரெகுலராக போடுறதுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இது ஃபுல்லாமே ஜோடி 43 நாங்கள் வாங்கினோம். இந்த கொரோனா டைங்கிறதுனால வாங்கும்போது ரேட்டு கூட 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 தான் வாங்கினோம். குட்டி சரியாக கிடைக்கல. இது மொத்தம் 70 குட்டி கிடக்கு. ஃபஸ்ட்டு வாங்கும்போது ரேட்டு கூட கொடுத்து வாங்கியாச்சு, சந்தை எதுவுமே கிடையாது, கண்டிப்பாக நல்ல விலைக்கு விற்பனை பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த வருஷம் பக்ரீத் பண்டிகைக்கு விற்பனை பண்ண அனைவரும் அப்படி தான் நினச்சி குட்டிகளை வாங்கினாங்க. ஆனால் அந்த மாதிரி நடக்கலை, குட்டிகளுக்கு இழுப்பில்லாமல் போயிடுச்சு. இந்த கொரோனா காலகட்டத்தினால யார்கிட்டையும் பணப்புழக்கம் அந்தளவுக்கு இல்லை, அதனால் குட்டிகள்லாம் வாங்கின வாழைக்கு அதோட கொஞ்சம் கூட அப்படி வச்சு தான் சின்ன சின்ன லாபம் வச்சு தான் குட்டிகள்லாம் விற்பனை பண்ணாங்க. இந்த வருஷம் பக்ரீத் பண்டிகை அந்தளவுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு ப்ராஃபிட்லாம் கிடைக்கல யாருக்குமே. இந்த குட்டிகள் எல்லாமே ஜோடி 38,000 தீர்ந்துச்சு. எல்லாமே ஒரிஜினல் பொட்டு குட்டி. இதுவுமே நல்லா ஒரிஜினல் குட்டி தான். இந்த குட்டி ஜோடி 38,900 என்னமோ முடிஞ்சிச்சு. அருமையான குட்டி, நல்ல கலரு, நல்ல கொம்பு பார்வை, குட்டிகள் நல்ல தோரணையான குட்டி. இந்த பக்ரீத் பண்டிகைக்கு நல்ல தோரணையான கொம்பு தோரணையாக நல்ல லட்சணமான குட்டி. இந்த ஊரில் ஃபுல்லாமே பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த பக்ரீத் பண்டிகை கணக்கு பண்ணி தான் குட்டிகள்லாம் வளர்த்துட்டு இருக்காங்க. இப்போ பக்ரீத் பண்டிகை முடிஞ்ச உடனே ஒரு மாதம் கழித்து உடனே குட்டிகள் பிடிச்சிருவாங்க. ஜோடி 12 ரூபா, 13 ரூபா, 15 ரூபா இந்த மாதிரி குட்டிகள் பிடிச்சிருவாங்க. பிடிச்சி கொம்பு உருவி விட்டு கரெக்டாக 1 இயர் வளர்ப்பாங்க, 10 மாதத்துக்கு குறையாமல் வளர்ப்பாங்க. வளர்த்து நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி பக்ரீத் பண்டிகை வரும்போது விற்பனை பண்ணிடுவாங்க. இங்கே ஊடாக்குள்ள ஒரு மார்ச் ஏப்ரல் இந்த மாதிரி கூட இங்கே குட்டி டிமாண்டாக இருக்குது, நாங்கள் பக்ரீத்துக்கு பண்டிகையோட ரேட்டு கூட கொடுத்து கேட்டால் கூட அந்த ரேட்டுக்கு தரமாட்டாங்க, பக்ரீத் பண்டிகைக்கு தான் விற்பாங்க, கூடவோ குறையவோ. அவங்க இது ஒரு பெரிய ஒரு தொழிலாக நடத்தி பண்ணிகிட்ருக்காங்க. எல்லாமே பட்டுக்குட்டி தான். ஒரு 4-5 நாட்டுக்குட்டி மட்டும் கிடக்கு. எல்லாமே நல்ல நீளம் உயரமான ஜாதி. எல்லாம் ஒட்டுக்கு என் மதிப்புக்கு 50 கிலோ விடாது. உயிரடைக்கு நல்ல தரமான குட்டிகள் தான். பக்கத்தில் தொங்குறது வந்து வெளி மசால் கூட சேர்ந்த தீவனம் தான். ஃபுல்லாமே இந்த மாதிரி கயிறை கட்டி தொங்க விட்ருவாங்க, அதை பாட்டு தின்னுட்டு வச்சுக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு மாதிரி வளர்க்காங்க. சில பேர் இறசட் ரெடி பண்ணி மிஷினில் வெட்டி நாற்றை போட்டு அந்த மாதிரி கொடுப்பாங்க. அந்த மாதிரி கொடுத்தா அவங்களுக்கு வேஸ்டேஜ் ஆகாது, இந்த மாதிரி குச்சி கூட மிச்சம் வராது, குட்டிகள் தின்றும். இருக்கல இல்லை பெரிய குட்டி. இந்த குட்டி லேசாக கால் தாங்குது. குட்டிகள் எல்லாமே நல்ல ஜாதி குட்டிகள். வாங்கும்போது ஜோடிக்கு 2,000 கூட கொடுத்தா வாங்கியிருக்காங்க. அதுமாதிரி விற்பனை பண்ணும்போதும் நல்ல நல்ல விலைக்கு விற்பனை பண்ணியிருக்காங்க இந்த வருஷம். இந்த வருஷம் ஒரு ஓவர் ரேட்டு. ரொம்ப கஷ்டம்தான் அந்த குட்டியெல்லாம் வளர்க்குறது. குட்டியெல்லாம் வாங்கி வளர்த்து அந்த அவங்க வந்து பக்ரீத் முடிஞ்ச உடனே குட்டிகளை வாங்கியிருந்தாங்க. வாங்கியது நவம்பர் டிசம்பர் மழை டயத்துலலாம் ரொம்ப கஷ்டப்பட்டு ரிஸ்க் எடுத்து தான் பார்க்குறாங்க. அதில் சேதாரமும் கண்டிப்பாக வரும், கால்காண வாய்க்கான இந்த மாதிரி நோய்கள்லாம் வரும். அடுத்தக்கட்ட ஜனவரி மாதம் பிபிஆர் நோய் வரும். இதெல்லாம் தாண்டி தான் அவங்களும் வளர்த்து கொண்டு வராங்க. இந்த மயிலம்பாடி குட்டி 60 கிலோ இருந்துச்சு உயிரடைக்கு. எல்லாமே நல்ல பெருவெட்டு குட்டி தான். ஒன்று ஒன்றா வீட்டில் கட்டி போட்டு வளர்க்குறதுக்கும் இவ்வளோ குட்டியாக வளர்க்குறதுக்கும் நல்ல வித்தியாசம் இருக்குது. இந்த குட்டியிலாமே ஒட்டுக்கு என் மதிப்புக்கு 55 கிலோ, 60 கிலோ இருக்கும். 60 கிலோ விடலை, ஒரு 10 குட்டி தான் 55 கிலோ இருந்துச்சு கட்டைக்குட்டி. மற்றபடி எல்லாமே நல்ல ஒரு ஒன்று போல் ஒரே தரம். இந்த வருஷம் போன வருஷம் மாதிரி டிமாண்ட் இல்லை, இழுப்பு இல்லை, ரொம்ப ஸ்லோவாக தான் விற்பனை இருந்துச்சு. எல்லாமே நல்ல ஒரிஜினல் பொட்டுக்குட்டி.
இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இது உங்கள் நெல்லை பசுமை ஃபார்ம்.